ஹாய் மீ வெல்கம் பேக் சூப்பர் நீங்க முன்னால பார்த்த மாதிரி ஒரு சூப்பர் எடிலிக்க வீடியோ குயிக்கோ ஷார்ட்டா சூட் ரெடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே இருக்கிற ஹெட்மோஷின் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீ செட்டிங் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணால் வந்து ப்ரீஷர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் எஸ்எம்எம் ஃபெல் கொடுக்கல பட் அந்த கீழே வந்து பண்ணாக்க டைம் கிடும் ஸோ அந்த டைம் முடிவுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணால் டவுன் வந்து பண்ணாக்க டைம் முடிஞ்சோடனே ஷோகம் ஜஸ்ட் அது கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக் ஆட்மோஷன் வந்து பண்ணாக்க அது இன்போர்ட் ஆயிடும் ஓகே ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ண இதில் எப்படி சொல்லும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்ட்டு வந்து பண்ணி உங்கள் அட்மோஸ்பியர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாமா பார்த்து ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணிணாக்க மேலே வந்து பண்ணாக்க ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருவோம் ஏதோ ஒரு டெஸ்ட் நீங்கள் கில் பண்ணிட்டு கீழே டெஸ்ட்டே இருக்காது இங்கே கில் பண்ணிக்கோங்க மேலே ஃபாண்ட் இருப்பாருங்க அதை நீங்கள் செலப் பண்ணால் கீழே வந்து பண்ண வேல் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் பட்டன் இருக்கா அது நீங்கள் செல பண்ணிங்கனாக்க கீழே வந்து பண்ண இன்ஃபாண்டும் இருக்கும் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் பட்டன் இருக்கா அதை கில் பண்ணாக்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னாக்க டவுன்லோட் வந்து பண்ண மொபைலில் ஷோவும் ஸோ இதுதான் நீ ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்டே இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபான் எந்த ஃபைல் கிட்ட ஃபால்ட்டும் இருக்கும் ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து இப்போ நடக்க ஒரு ரெண்டு ஃபால்ட் கொடுத்துருக்கேன் அது ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் சில போய்ட்டு மேலே சைட் நேருக்கு அது கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக் உங்கள் ஐட்டமஸில் வந்து பண்ணாக்க அது இன்பட்டிடும் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க இந்த இன்போர்ட் இதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணி விட்டுவிட்டு உங்கள் ஐட்மிஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண அப்போ வந்து பண்ண மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டேன் நம்ம இன்போர்ட் பண்ணால் அதே ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃபான் வந்து பண்ண உங்களுக்கு இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகினாக்கா அது எப்படி ஃபிக்ஸ் சொல்கிறேன் ஸோ அதுக்கு கீழே வந்து பண்ண குரூப் பண்ண இருக்கா அது கீழ் பேட்டி குரூப் இருப்பாருங்க அதை கிள் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல கீழே டிஸ்ட்டு இருக்கா அந்த டிஸ்ட்டை கிள் பேட்டு கீழே டிஸ்ட் இருப்பாருங்க அதை கிள் போயிட்டேன் இந்த டிஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்ட் வந்து பண்ணாக்க ஃபியூஸ் இருக்கும் அது கிளிக் பண்ணல போதும் அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகல மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கும் ஓகே ஸோ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம் ஸோ இதில் எடிட் ஆடுறது வந்து பண்ணாக்க ரொம்ப ரொம்பவே ஈஸி தான் ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண என்ன பண்ணாக்க ஜஸ்ட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் போதும் ஓகே ஸோ எப்படின்னு பார்த்த ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க நம்ம பேக்ரவுண்ட் கவுண்ட் வந்து பார்த்தாக்க எடி பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு அந்த ஸ்கொயர் பாக்ஸ் இருப்பாருங்க அதை எங்கேயும் ஹெல்ப் பண்ணிக்கோங்க மேலே த்ரீ பட்டன் இருக்கா அது நீங்கள் சில கீழே வந்து பண்ணாக்க ஃபுல் காம்ப்ரஸர் இருக்கும் அதை எங்கேயும் ஹெல்ப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேர் வந்து பண்ணாக்கி சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேருக்கும் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணிணாக்கா சாங்குக்கும் மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த லேர் வந்து பண்ணாக்க நம்ம சாங் எந்தளவு இருக்கும் அந்தளவுக்கு நம்ம இஸ்ரேன் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த லேர்னு கிளிக் போயிட்டு சைடில் கழிப்பு இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மேலே ஒரு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பண்ணாக்க செகண்டாக சென்ட்ரு ஒரு ஐக்கான் இருக்கும் சாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்குங்க இப்போ மேலே பிளாக் இருக்கா அது வந்து பண்ணாக்கு இங்கே வரலாம் நீங்கள் மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து பண்ணி கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுக்குங்க இப்போ கீழே வந்து பண்ணால் ப்ளாக் அது கில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கீழ் போயிட்டு இது வந்து பண்ணாக்க ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஜெஸ்ட் நீங்கள் கீழே ஒயிட் கலருக்கு அதுவும் பண்ணி கில் பண்ணிவிட்டு உங்களுக்கு சைடில் வந்து பண்ணாக்க அது என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஸோ நான் வந்து பண்ண என்னோட பிக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி கலர் கொடுத்துக்கிறேன் ஓகே இதுவா ஸோ ஓகே இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு சைடில் ஒரு லைன் மாதிரி இருப்பது பாருங்கள் ஸோ அது வந்து பண்ணாக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண கலர் வந்து பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கட்ட நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஸோ எனக்கு வந்து பண்ணக்கு இந்த அளவுக்கு போதும் ஓகே ஸோ இப்போ நம்ம பேக் வந்து ஆட் பண்ணியாச்சா ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு ஒரு மூணு குரூப் இருப்பாருங்க ஸோ அதில் வந்து பண்ணாக்க நீங்கள் உங்களுடைய டிபி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணும் ஸோ அது எப்படின்னு பார்த்து ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஒன்னு கீழே குரூப் பண்ண இருக்கா அதை கில் போய்ட்டு கேட் குரூப் இருப்பாருங்க அது இங்கே கிள் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துருக்கோம் இப்போ கீழே வந்து பண்ணாக்க டிபி பிக்குன்னு குரூப் இருக்கா அந்த குரூப்பை கிள் போயிட்டு மறுபடியும் எடுக்க போயிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிடிச்சு விட்டு மீட்டை கூட்டிட்டு நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணிவிட்டு சாங்குடைய டிபி வந்து இப்போ நீங்கள் கொடுத்துக்குங்க ஸோ நான் வந்து பண்ணாக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக்கை செலப் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேர் வந்துட்டு இந்த லேர் எந்த அளவு இருக்கும் அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் சில கீழே மூட்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ சைடில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு என்னோடய பிக்கு ஒத்தமாக லைட்டாக நான் சைஸ் கம்மி போயிட்டேன் ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ல போயிட்டேன் டீப்ல எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணுமோ அந்த மாதிரி நான் மூவ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ முடிஞ்சிச்சு இப்போ நாம் அப்படியே வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம் பட் அந்த டெஸ்ட்டோட கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி சொல்கிறேன் ஸோ அதுக்காக ஹா இன்னு வந்து பண்ணாக்க டெஸ்ட்டு இருக்கும் அந்த டெஸ்ட்டை கில் போயிட்டு இந்த சைடில் பாருங்க ஸோ அதை கில் போயிட்டு ஜஸ்ட் இந்த கலர் பல உங்களுக்கு எந்த மாதிரி கலர் அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஓகே சொல்லலாம் இப்போ நம்ம வந்து படக்க மறுபடியும் பேக் போய்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க ஆட் ஆகிடுச்சா நெக்ஸ்ட் அடிப்படும் நீங்கள் மூவ் பண்ண குரூப் டூ இருக்கும் அந்த குரூப்பை நீங்கள் கிளி போய்ட்டு எடுக்கிற போகிறீங்க மறுபடியும் இடத்துல இன்னொரு டிபிபிக்கு குரூப் இருக்கா அது கில் போய்ட்டு எடுக்கணும் கொடுத்துருக்கிற இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் உங்கள் டீம் வீட்டை கூட்டு இப்போ உங்களுடைய டீப்பை வந்து படிக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேர் கொண்டுட்டு இந்த லேர் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அந்த பிக்கு நீங்கள் செல்ல போய்ட்டு கீழே முடிச்சிருக்கோம் அது கீழ் போய்ட்டு இப்போ இந்த செயலுக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய டிபி எந்த மாதிரி ஆட் பண்ணுமோ அந்த மாதிரி வந்து பிறகு கட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கும் ஓகே ஸோ ஜஸ்ட் நான் அந்த பிக்கு செல்ல போய்ட்டு இந்த பாக்ஸ் கீழ் போய்ட்டு கப்பலே கூப்பிட்டு அப்படியே வந்து பேக் போய்க்கிறேன் ஓகே செகண்ட் லோர் பண்ணக்க ஆட் ஆயிடுச்சா நெக்ஸ்ட் அதுக்கு மேலே த்ரீ இருப்பாருங்க அது நம்ம கிடைப்பேன் குரூப் போய்க்கலாம் அந்த டிபி பிக்கு குரூப்பை நம்ம செல போய்ட்டு மறுபடியும் எட்டு குரூப் போய்க்கலாம் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ண அதே சேம் டிபி இங்கே பேஸ் போய்ட்டு லாங் டூஸ் பண்ணி இந்த லேரி கே கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த லேர் வரைக்கும் இருக்காதுன்னு வச்சுக்கலாம் இது கரெக்டாக தான் இருக்குது ஓகே இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாமா ஸோ கேஸ் இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ உங்களுக்கு வந்து பண்ணாக்க இது நீங்கள் புல்லு பார்த்தோன்னா அட் ஆகிடுச்சா ஸோ டெஸ்ட் இதுக்கு அப்புறம் நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இப்போ சோகும் ஸோ நான் எல்லா வீட்டையுமே கொடுத்துருக்கேன் பட் நீங்கள் எதை எது நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறனோ ஸோ அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண மட்டும் போதும் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணி ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க நம்ம இப்போ கேட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு கீழே வந்து பண்ணாக்க பிக் ஒன்று ஒரு குரூப் பாருங்கள் அந்த குரூப்பை நீங்கள் கில் கிழக்கு குரூப் இருக்கா அது இங்கே கில் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வாட்டி கீழே ப்ரெஷ்ஷும் கொடுத்து மீடியோ கொடுத்து நான் எடி பண்ணது பிக் வந்து பண்ணாக்க செல பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேர் கீழே கொண்டுட்டு இந்த லேர் எந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எஸ்ரீன் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட் அந்த பிக்கிக்கு செல போய்ட்டு கீழே மூட்ஸ் இருக்கும் அதிக கிளி போயிட்டு இப்போ சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக உங்களோட பிக்கக்கு தோந்தமாக அச்சன் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உங்களுடைய பிக்க அன்னைக்கு ஆட் போய்ட்டு அப்படிங்க பேக் வந்துங்கனாக்க ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து பண்ணாக்கி இது ஆட் நான் உங்களுக்கு லேட்டாக மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா கு பிக் ஒன்று வந்து பண்ணாக்கி ஆட்ருச்சா நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் மூவ் பண்ணிங்கனாக்கா பிக் டூனு ஒரு குரூப் குரூப் இருக்கும் அது குரூப்பை நீங்கள் கிளி போய்ட்டு எடுக்க குரூப் வைக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டி மீட்டை கூட்டம் பிக்கு நான் செல்ல பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு இந்த லேர் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு நம்ம மிஸ்ரின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அந்த பிக்கு இன்னைக்கு சில பேட்டி மோட்ஸ் இருக்கும் அது கிழ்பேட்டி இப்போ சேலிக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு சென்ட் பண்ணி கட்டை நீங்கள் ஆட் அப்படி அப்படிங்க பேக் போங்கனாக்க ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இது செகண்டில் ஆட் ஆயிடும் ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் எடி பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஆகும் ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி மீது குரூப்பில் எல்லாத்துக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஒன் பண்ணி ஆட் பண்ணிங்க கரெக்டாக வந்து பண்ணாக்க பிக் த்ரீ பிக்கு ஃபோர்னு வந்து பண்ணாக்க நான் கொடுத்துருவேன் அதில் வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் நீங்கள் லாஸ்ட் இருக்குது பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்கும் பார்த்துனாக்க பிக் ஆட் போயிட்டேன் இப்போ இந்த இறந்து அந்த குரூப் எல்லாமே நம்ம வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு நீங்கள் லாஸ்ட் மூவ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ எறான அந்த குரூப்பை நீங்கள் வந்து பண்ணாக்க செல போயிட்டேன் ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் ஹில் பண்ணலே போதும் அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகிடும் இதே சேமத்தில் இறான அந்த குரூப் எல்லாமே வந்து பண்ணிணாக்க இப்போ நான் பண்ண அதே சேம் எத்தனை நீங்கள் ஒன் பண்ணால் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே சோ முடிஞ்சி ஸோ இப்போ வந்து பண்ணாக்க அப்படியே இங்கே மூவ் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்லருந்து இப்போ நீங்கள் பொருள் பார்த்தோம் இந்த ஃபெஃப்ட்டு உங்களுக்கு ஆடையாயிடுச்சா ஸோ நெக்ஸ்ட் இது நம்ம வந்து பண்ணாக்க ஒரு குரூப் பண்ணிடலாம் ஸோ இப்போ அந்த இப்போ மூவ் ஆகுது பாருங்க அந்த பிக் வந்து பண்ணக்க மேலே அந்த ஃப்ரேமில் கீழே வந்து பண்ணாக்கா அந்த ஃப்ரேமில் வந்து பண்ணாக்க அப்படி ஷோ ஆகுது ஸோ அதை நம்ம வந்து பண்ணாக்க கட் பண்ணி கட்ட சென்ட்ரல் மட்டும் ஷோ வரும் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கு வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கு வந்து கட்டை வந்து பண்ணாக்கு டூ பாயிண்ட் ஒன் த்ரீ செகண்ட் கிட்டே வந்துக்குங்க இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்துட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸ் எடுத்து பண்ணுங்கள் அதை நீங்கள் க்ளீட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் லேயர் வந்து பண்ணாக்க லாங் ப்ரஸ் பண்ணி எந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல நில் ஒன்று வந்து பண்ண ஒரு இருக்கும் ஸோ அதுக்கு மேலே வரவேன் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுவிட்டேன் எப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வந்து பண்ணாக்க சாங் ரெண்டு வரைக்கும் நீங்கள் எஸ்லீன் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லே நீங்கள் கிளீப் போயிட்டு கீழே எடிபிஎஸ் இருக்கா அது இங்கே கிளி பண்ணிக்கோங்க ஸோ எஸ்ஸை வந்து பண்ணா கரெக்டாக அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக மூவ் கவர் ஆகிற மாதிரி வந்து பணக்க ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ஒய் இருக்கா அது வந்து பண்ணி கில் போயிட்டேன் இங்கே கீழே மெசேஜ் இருப்பாருங்க அதுவும் மேலே வந்து பண்ணக்க அந்த ஃப்ரேம் உங்களுக்கு லேட்டாக ஷோங் பாருங்க ஸோ அது கரெக்டாக கவர் ஆகிற அளவுக்கு வந்து பண்ணக்க நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணாக்க கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி மூவ் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க இது குரூப் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணிங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க ஸோ நம்ம இது வந்து பண்ணாக்க குரூப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் ஸோ இந்த டெஸ்ட்டோட கலர் பாருங்க ஸோ இது வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு அந்த ரிலிக்ஸ் குரூப் நீங்கள் கிளி பேட்டி கேடு குரூப் இருக்காது பண்ணி கில் பண்ணீங்கனாக்க இதில் வந்து பண்ணாக்க ரிக்ஸ் ஆகும் ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளி போயிட்டு சைடில் கலர்ஃப் இருக்கா அது கிளி போயிட்டேன் ஜஸ்ட் இந்த கலர் பல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பண்ணா கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் ஸோ நான் சொல்ல மாதிரிவிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கு இந்த டெஸ்ட்லேயும் வந்து பண்ணாக்க உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டில் தெரியல பார்த்திங்க பாருங்கள் அந்த மெசேஜ் மாதிரி வரும் பாருங்கள் ஸோ அந்த இடத்துல வந்து ப நான் இமேஜ் வந்து பண்ணாக்க நான் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல இங்கே ஆட் பண்ணிக்கணும் ஓகே ஸோ தான் இப்போ வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம் ஸோ இது லாஸ்ட் இயர்க்கை நான் செக் பண்ணிக்கிட்டா ஓகே இது கரெக்டாக தான் இருக்கேன் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அந்த லேயர் நம்ம ஆன் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம இது வந்து பண்ணக்கு ஒரு குரூப் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணிங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துவங்க கீழே பிக் ஒன் ஒன் குரூப் இருக்கா ஸோ அதிலிருந்து வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் இந்த மாதிரி லாங் ப்ரொசஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வாங்க ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பாருங்கள் அந்த லேர் வரைக்கும் வந்து பண்ணக்கு இந்த மாதிரி லாங் ப்ரொசஸ் பண்ணி நீங்கள் செலப் செலிட்டேன் மேலே குரூப் ஆஃப்ஸில் செகண்ட் ஒரு பாக்ஸ் எட் பண்ணுங்கள் அது கிள் பண்ணலே போதும் இப்போ அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து பண்ணக்கு இது கவர் ஆகுதா அப் ஸோ கேஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தாக்க மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இப்போ நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண மட்டும் போதும் இப்போ வந்து பார்த்தீங்கனாக்க இந்த இடத்துல மெசேஜ் லேயர்னு ஒரு லே இருக்கா அந்த லேர் நீங்கள் கிளீர் போயிட்டு சைடில் கழிஃபி பாருங்கள் அது கிளி போயிட்டு ஸோ இந்த கலர் பதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வேறு கலர் இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் அப்படி பேக் போய்க்கலாம் நெக்ஸ்ட் இந்த இடத்துல சர்க்கிள் ஒன்று லேயர் இருக்கா அது நீங்கள் கிளிர் போய்ட்டு கழிஃபில் போயிட்டு உங்களுக்கு வேறு கலர் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு அப்படி மூவ் பண்ணிக்கலாமா ஸோ இந்த இமேஜ் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம் நெக்ஸ்ட்டு மெசேஜ் சேஞ்ச் பண்ண வேணாம் ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து பல டிபி பிக்குன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே குரூப் இருப்பாருங்க அதை கில் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீட்டை கூட்ட நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணிக்கிட்டு ஸோ அவங்களுடைய டிபே நீங்கள் வந்து பட் செல பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரோசஸ் பண்ணி இந்த லேயர் கிளக்கி கொண்டுட்டு இந்த லேர் எந்தளவு இருக்கோ அளவுக்கு நான் பெஸ்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கோ அது கிளிக் போயிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட்டினோம் ஒரு பிக்குத்தொம்பி ஆட் பண்ணிவிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க ஸோ இந்த டே ப்ளூ நீங்கள் பிக் ஆட் பண்ணிங்கனாக்க இது வந்து பண்ணாக்கா பாதிலே கட் ஆகும் இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த குரூப் எனக்கு செல போயிட்டு இந்த ஆப்ஷன் ஈடு பண்ணாக்க இறம் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும் ஓகே சூப்பர் மாதிரி நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணக்க டிபிபிக்கு மேலே வந்து பண்ணுறக்கு ஒரு ரெண்டு டிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ராக்டிஸில் போயிட்டு சாங்குடைய நேம் வந்து இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டேன் மேலே டிக்கைக்குன்னு கொடுத்துக்குங்க ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு முன்னோடி டிஸ்ட் இருக்கா அந்த டெக்கிண்ட் போயிட்டு போய்ட்டு சாங்குடைய ஐடி நேம் வந்து பண்ணக்கு இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டேன் மேலே டிக்கைக்குனு கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் கேஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வந்து பண்ணக்கு உங்களுக்கு வீடியோ ரெடி ஆகிடுச்சு ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு ஆர்ட் டெம்பிள் வீடியோ இந்த மாதிரி ஏதாவது வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு இதையோ போதும் பட் அந்த வந்து பண்ணாக்க அந்த டெஸ்ட்டோ வருது பாருங்க ஸோ அதில் வந்து பண்ணா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வர மாதிரி வந்து பண்ணாக்க வேணா நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ எனக்கு டைம் அதனால் ஆட் பண்ணல உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அது பார்க்கறதுக்கு ஒன்றுமே நல்லாயிருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க ஸோ பண்ணிக்க வேண்டியதாங்க ஸோ இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் சொன்னால் பார்க்குனாக்க சப்ஸ்கிரைப்பரமாக கூட கூடிய பெல்லைன்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நிஷ்ட் பார்க்கலாம் வாட்சிங் கேஸ்